ஒரு அம்மா அழுகுது அழுகுது அழுகுது, அது மட்டும் அழுதுகிட்டே இருக்கு. இன்னாடா அழுகுதுன்னு போய் பார்த்தா சீரியலை பார்த்து அழுதுட்டுக்குது. ஸோ இன்னொரு ட்ரிப்பு போய் பார்த்தா சினிமாவை பார்த்து அழுதுட்டுக்குது. ஏ இதுவா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இல்லை இதுதான் அல்லாஹ் சொல்கிறானா? யார் தனிமையில் அல்லாஹுவை நினைத்து அழுகிறார்களோ அவர்களுடைய அவர்களுக்கு அர்ஷுடைய நிழல் இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் சுபானத்தை சொல்லி காட்டுறான். எங்கெல்லாம் அழுகணுமோ அங்கெல்லாம் கோட்டை விட்டுட்டு, எங்கெல்லாம் சிரிக்கணுமோ அங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் மாற்றி மாற்றி நான்சிங்காக செஞ்சுக்கிட்டு, இதற்காகவா நாம் படைக்கப்பட்டோம்? முஸ்லீம்களுடைய பண்பு தான் இதுவா? இன்னொரு சைடு பார்த்தா ஒருத்தன் அழுகுறான் அழுகுறான் அழுதுகிட்டே இருக்கான். என்ன பார்த்தா நடிகர் இறந்து போட்டானா? ஏன்டா நடிகர் இறந்ததுக்கு இல்லாமடா போய் அழுவீங்க? என்னத்தை சாதிச்சிட்டாங்க அவங்க? இப்படியே நான்சிங்காக பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும். என்றாவது ஒரு நாளாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அழுதார்கள், எதற்கு அழுதார்கள், நானும் அதற்காக அழ வேண்டும் என்று யோசித்ததுண்டா அல்லது முயற்சி செய்ததுண்டா? இது நபி வழிங்க, இது ஒரு சுன்னா. எப்போது அவர்கள் அழுதார்களோ அப்போது நாம் அழுவது, எப்போது அவர்கள் சிரித்தார்களோ அந்த நிலையில் நாம் சிரிப்பது. நீங்கள் இரத்த கண்ணீரே வடித்தாலும் மனிதர்களுக்காக மறுமையில் ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவர்கள் எதுவும் உதவ மாட்டார்கள் உங்களுக்கு.